Dear students, in this video we will discuss about chapter 12 SQL la some additional DDL commands. So total DDL commands irukku 3: alter command, truncate command, drop command. Idu moonu pathiyum indha video la discuss pannalam. So first one pathina alter command. So to alter the table structures, or table vandu or table structures alter pannal like enna varukalam, or adding a column irukalam, illa renaming the existing column irukalam, or data types change pannadha irukalam, adha column size delete ellame enna pannalam appadina or alter table structures la idu ellame pannalam. சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட சின்டெக்ஸு ஆல்டர் டேபிள், அந்த டேபிளோடைய நேமு. ஸோ எதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன், ஆடு அந்த காலம் நேமு, அந்த காலம் நேமோட டேட்டா டைப், அதோடைய சைஸு, இதை வந்து இதோடைய சின்டெக்ஸு. ஸோ டு ஆட் எ நியூ காலம், ஒரு நியூவாக ஒரு காலம் ஆட் பண்ணுறோம். சரிங்களா. இப்போ நம்ம அந்த டேட்டா டைப்பில் அட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கல இல்லையா. ஸோ அட்ரஸ், ஸோ அதோடய டைப் பார்த்திங்கன்னா கேரக்டரு டு த ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் கொடுக்குறோம். ஆட் என்ன காலம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், நம்ம அட்ரஸ்ங்கிற காலம் நேம் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மாடிஃபை எக்ஸிஸ்டிங் காலம் பார்த்திங்கன்னா, எதாவது ஒரு மாடிஃபை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆல்டர் டேபிள் கமாண்ட் வித் மாடிஃபை கிளாஸ் அப்படின்னா ஆல்டர் டேபிள் காலம் நேம் சேம், அதே அங்கே வந்து ஆடுக்கு பதிலாக இங்கே மாடிஃபை காலம் நேம் டேட்டா டைப் சைஸு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்லாம் மாடிஃபை அட்ரஸ் கேரக்டர் வந்து சைஸ் வந்து 25 அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அட்ரஸ் வந்து 25 கேரக்டர்ஸ்க்கு உள்ளே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் கொடுத்துருந்தோம், அது என்ன கேரக்டர்னு கொடுத்துருந்தோம், சைஸ் மென்ஷன் பண்ணல இல்லைங்களா. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டு ரீநேம் அண்ட் எக்ஸிஸ்டிங் காலம், ஏற்கனவே இருக்கிற காலத்துக்கு ஒரு ரீநேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் டேபிள் நேம் ரீநேம். ரீநேமில் பார்த்திங்கன்னா ஓல்டு காலம் நேம், ஃபஸ்ட்டு ஓல்டாக என்ன கொடுத்தோமோ அதோடைய ஓல்டு காலம் நேம், டு புதுசாக என்ன காலம் நேம் கொடுக்க போகிறோமோ அந்த நியூ காலம் நேம். நெக்ஸ்ட்டு டு ரீநேம் த காலம் அட்ரஸ் டு சிட்டி, ஸோ அட்ரஸ் அப்படிங்கிறத சிட்டி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்ல பார்த்திங்கன்னா ரீநேம் வந்து அட்ரஸ் டு சிட்டி, அட்ரஸ் பதிலாக சிட்டி நம்ம ரீநேம் சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரன்கேட் கமாண்ட் டு டெலிட் ஆல் த ரோஸ் ஃப்ரம் த டேபிள், ஒரு டேபிளில் வந்து எல்லா ரோஸையும் நம்ம டெலிட் பண்ணுறது ட்ரன்கேட்டு. ஸ்ட்ரக்சர் ரிமைன்ஸ் ஆகலாம், இல்லை ஸ்பேசஸ் இஸ் ஃப்ரீட் ஃப்ரம் த டேபிள், ஒரு டேபிளுக்குரிய ஸ்பேசஸ் வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம். சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரன்கேட்டில் டேபிள் என்ன டேபிள் நேமு, டு டெலிட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட் டேபிள், அப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் கூட எல்லா ரெக்கார்ட்ஸுமே நமக்கு டெலிட் ஆகிடும், அதுதான் ட்ரன்கேட் டேபிள் டேபிள் நேமு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ராப் டேபிள் கமாண்டு, ட்ராப் டேபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டு ரிமூவ் எ டேபிள் ஃப்ரம் த டேட்டா பேஸ், ஒரு டேட்டா பேஸில் கூட ஒரு டேபிள் வந்து ஃபுல்லாகவே நமக்கு ரிமூவ் ஆகிடும், அது ஆல் த ரோஸ் இந்த டேபிள் இஸ் டெலீட்டட், எல்லா ரோஸுமே அது நமக்கு டெலீட் ஆகிடும், டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸும் அது நமக்கு ரிமூவ் ஆகிடும். கேனாட் திரும்ப வந்து நம்மளால் வாங்க முடியாது, அதுதான் கேனாட் கெட் பேக். சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் டேபிள் என்ன டேபிள் நேம் அப்படிங்கிறது சின்டெக்ஸ். இப்போ இது மூணையும் பார்க்கலாம். டெலீட் அப்படிங்கிறது டெலீட்ஸ் ஒன்லி த ரோ ஃப்ரம் த டேபிள் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸு. ஸோ டெலீட் பொறுத்த வரைக்கும் நம்ம எதாவது ஒன்று வந்து டெலீட் பண்ணுவோம், அது என்ன கண்டிஷன்ஸ் நம்ம வேறு கிளாஸில் என்ன கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோமோ ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு டெலீட் ஆகும், அது டெலீட்டு. அதே மாதிரி இஃப் நோ கண்டிஷன் இஸ் ஸ்பெசிஃபைஸ் அப்படின்னா எந்த கண்டிஷன்ஸும் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம், டெலீட்ஸ் ஆல் த ரோஸ் ஃப்ரம் த டேபிள், எல்லாமே நமக்கு டெலீட் ஆகிடும். அதேமாதிரி டஸ் நாட் ஃப்ரீ த ஸ்பேஸ், எந்த ஒரு ஃப்ரீ ஸ்பேஸுமே நமக்கு இருக்காது, இது டெலீட்டு. அதாவது கண்டிஷன் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அது மட்டும் நமக்கு டெலீட் ஆகும், கண்டிஷன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னா எல்லாமே டெலீட் ஆகிடும். ட்ரன்கேட்டில் பார்த்திங்கன்னா டெலீட் ஆல் த ரோஸ், எல்லா ரோஸுமே நமக்கு டெலீட் ஆகும், ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் நமக்கு இருக்கும், ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ட்ராப்பில் பார்த்திங்கன்னா எல்லா ரோஸுமே நமக்கு டெலீட் ஆகும், டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸும் நமக்கு ரிமூவ் ஆகிடும், ஏன்னா நம்ம திரும்ப வாங்க முடியாது.